கடலூர் செம்மண்டலம் பகுதியில் ஏசிக்குள்ளிருந்து பாம்பு எடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செம்மண்டலம் பகுதியில் வசித்து வரும் அரவிந்த் என்பவரது வீட்டில் உள்ள ஏசியில் அதிக சத்தம் வந்துள்ளது. எலி புகுந்திருக்கலாம் என நினைத்து ஏசியை திறந்தபோது அதில் பாம்பு தோல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக பாம்பு பிடி வீரருக்கு தகவல் அளிக்கப்பட்டு ஏசி பெட்டி கழற்றப்பட்டது. அதனுள் பதுங்கியிருந்த 3 அடி நீளம் கொண்ட சாறை பாம்பு பிடிக்கப்பட்டு வெளியேற்றிவிடப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கலின் பல்வேறு பகுதிகளில் வாகன திருட்டில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். திருடு நடைபெற்ற பகுதிகளில் இருந்த சிசிடிவி காட்சியில் உதவியுடன் குருமப்பட்டியைச் சேர்ந்த ஜெயராம் என்பவரை போலீசார் மடக்கினர். அவரிடமிருந்து 17 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர் மீது ஏற்கனவே இருசக்கர வாகன திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது தெரியவந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் தெற்கு சந்தனூர் கிராமத்திற்கு சொந்தமான 2.5 ஏக்கர் நிலத்தை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான குணசேகரன் என்பவர் ஆக்கிரமித்து இரும்பு வேலி அமைத்ததுடன் விவசாயமும் செய்து வருகிறார். இந்நிலையில் ஆக்கிரமிப்பு நிலங்களை மனைகளாக்கி ரியல் எஸ்டேட் தரகர்களுக்கு விற்பனை செய்ய அவர் முயன்றுள்ளார். இந்த நிலையில் நில ஆக்கிரமிப்பை வருகின்ற 15ஆம் தேதிக்குள் அகற்ற குணசேகரனுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளாா்.